மதம் என்பது ஒரு சித்தாந்தம், ஒரு அடிப்படை பிலீஃப். இது யாரை நம்பி இருக்கிறது? அதை பயிலுபவனை, கரெக்டா? இந்த சித்தாந்தத்தில் நான் இருக்கேன், இந்த ப்ராக்டிஸில் இருக்கேன், இந்த மதத்தில் இருக்கேன்னு அர்த்தம். அந்த மதவாதியாக இருக்கின்றேன். கம்ப்ளீட் நனவு நிலையே வந்து நான் என்கின்ற ஒரு இல்லாதவனால், தனித்து அதற்கு இருப்பே அற்றவனால் நடத்தப்படுகின்ற ஒரு ட்ராமா. கூட்டமே இல்லாத இடத்துல யாருக்குப்பா இவ்வளோ சின்சியராக டீ ஆற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற கதையே தான் வந்து இங்கே வந்து மனித சமுதாயம் சீரியஸாக பலவிதமான நம்பிக்கைகளை தன்னுடைய மன ஓட்டங்களாகவும் பலவிதமான அமைப்புகளாகவும் சித்தாந்தங்களாகவும் வச்சுக்கிட்டு இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. இதை வந்து உடைத்தவர் வந்து பகவான் ரமண மகர்ஷி. ஒரு செய்யுளில் வந்து அற்புதமாக சொல்கின்றார், நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தும். தேகம் வந்து தூக்கத்தில் வந்து நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலை. இப்போ கூட என் மூலமாக பேசி கொண்டிருப்பது தேகம் அல்ல, தேகம் உபயோகப்படுத்தப்படுகின்றது, வாகனம் உபயோகப்படுத்தப்படுகின்றது ஒரு இடத்தை கடப்பதற்கு, மொழி வாக்கு உபயோகப்படுத்தப்பட்டு ஏதோ ஒரு உண்மையை நம்மளை பொறுத்த வரைக்கும் சத்சங்கம், சத்சங்க உண்மையை சுமந்து செல்கின்றது வாக்குன்ற வாகனத்தில். அது வந்து வெளியில் வந்து உங்களை வந்து வாக்கியம் கடந்து உங்களுக்குள்ள ஆன்மாக்குள்ளே ஊடுருவணும்ன்ட்டு சத்சங்கமாக அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இங்கே. ஆனால் உலகம் பூராவும் வாக்கு எதற்கு பயன்படுகின்றது? பேசுபவன் யாரென்றே தெரியாமல் எல்லாமே உளறல்கள், எல்லா மனிதர்களுடைய எல்லா வார்த்தைகளும் நினைப்பதும் பேசுவதும் அனைத்தும் 2.5 வயசு குழந்தை மழையில் பேசுகிற மாதிரி. இங்கே உண்மையில் கொடியவன் கொடியவன் கூட இல்லை, போருமா, நல்லவன் நல்லவனும் இல்லை, மகாத்மா மகாத்மா. விழிப்பு நிலையில் மகாத்மான்னு ஒருத்தன் இல்லைங்க, நனவு நிலை மகாத்மா, நனவு நிலை ஞானி, நனவு நிலை கொடியவன், கெட்டவன், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவன். ஏன்னா செய்யுள் சொல்லுது, நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்து. இப்போ நம்ம முடிச்சுக்கிட்டா இருக்கோம், நவிலாதுன்னா என்ன? பேசாது, நினைக்காது, தூக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எண்ணங்களில் இருக்கோம். இதெல்லாம் விழிப்பு வேலையா? யாருடைய விழிப்பு வேலை? நினைப்பவன் யாருன்னு தெரியலன்னா நம்ம உறங்கிக்கிட்டு இருக்கோம் தானே அர்த்தம். இதே நனவு நிலையில் என்ன ஆக்டிவாக புத்தி சாமர்த்தியத்தோடு நிறையா தாட்ஸை யூஸ் பண்ணி மெய்ஞானத்துக்கே இதை இந்த தாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போகிற மாதிரி, தியானம் பண்ணி போகிற மாதிரி, யோகமெல்லாம் பண்ணி போகிற மாதிரி, பலவித வழிமுறைகளை அணுகி அதை சென்று அடையிற மாதிரி இருந்தால் கூட இந்த எண்ணங்களில் விழித்து இருப்பது, நினைத்து கொண்டே இருப்பது, மறந்து கொண்டே இருப்பது, ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பது, அனுபவித்து கொண்டே இருப்பது, பெறுவது பெறாமல் இருப்பது அப்படின்னு எல்லா விதமான வினை ஊடகங்களாக இருக்கும் அந்த, ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே நடக்கிற சைக்கலாஜிக்கல் உணர்ச்சிகள் ஒன்று ஒன்றும் உடனே பெயரிடப்பட்டு பெயரிட்டாதான் முடிஞ்ச மாதிரியே அந்த அனுபவத்தை அண்டர்கோ பண்ண மாதிரி சாப்பிட்டு முடித்தேன் அப்படின்ட்டு வந்து மனசுக்குள்ளே நினைஞ்சு எழுந்துப்போம், அப்பா இப்போ சாப்பிட்டாச்சு இல்லையா. ஸோ உண்மையில் இந்த நனவு இல்லை என்பது அவன் யார் என்று, யார் வாழ்ந்து கொண்டிருப்பவன் அந்த நனவு நிலையாக, அந்த பெயர் வடிவத்தை இல்லைன்னு சொல்லி சொல்லிவிடுறார் எடுத்திருப்ப. நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்து, உறக்கத்தில் மாத்திரம் இல்லை இப்போவே உறங்கிக்கிட்டு இருக்குது. நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை, அதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இல்லாமல் போயிட்டேன், ஏன்னா ஆழ்ந்த உறக்கம் என்பதை ஏதோ ஒன்று அனுபவித்து விட்டு வந்தது. நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை, எப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இல்லாமல் போயிட்டேன், தூங்கும் பொழுது இறந்துட்டேன். இது பேர் வாழ்க்கை, நினச்சிக்கிட்டே இருக்கிறது பேர் வாழ்க்கை. உடம்பாக பேசுபவனாக நினைப்பவனாக இருப்பது, மனமும் உடலும் சேர்ந்தது வாழ்க்கை. அது அங்கே இல்லாமல் போயிடுச்சு, இறந்து விட்டான் அவன், மனமும் உடலுமாக இருந்தவன் அங்கே இறந்து விட்டான், இல்லாது போய் விட்டான். அப்படி என்று யாரும் நவில்வதில்லை. தூக்கத்தை பற்றிய சயின்ஸ் சொல்கிறார். அடுத்தது 3வது ஸ்டேட்மெண்ட், இந்த நனவு பொய்யான இந்த நனவு என்னன்னு, யார் வாழ்பவன் என்று விவரிக்கப்படாத, ஆன்மீகத்தால் காட்டப்படாத இந்த நனவு நிலை விழிப்பு நிலையே, அதுக்கு சொல்கிறார் 3வது ஸ்டேட்மெண்ட், நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். ஆகதை எல்லாம் எழும்னா என்ன, என்ன எழப்போகுது? அத்தனை உன்னுடைய ஃபஸ்ட்டு நீ மனிதன்னா என்ன, ஆணா பெண்ணா? அதுலேருந்து ஆணுக்குள்ளே ஆணில் இருந்தானா அப்பா கதாபாத்திரமா, புள்ள கதாபாத்திரமா, கணவன் கதாபாத்திரமா, அண்ணன் கதாபாத்திரமா, தேசத்தலைவன் கதாபாத்திரமா, சக்கரவர்த்தியா, இல்லாட்டி
பாமர மனுஷனா சகல விதமான கதாபாத்திரங்களும் ஆணுக்கு உண்டானது. அந்த ஆணுக்கு உண்டான நிலையே வயசு, குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, பெற்ற அருமை பெருமை பதவிகள் அத்தனையும் இதுதான். இந்த நானுனால தான் நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். அப்படின்னா என்ன, நான் இஸ் ஈக்குவல் டு பிரபஞ்சம். மொத்த மொழியையும் அவன் எப்படி அறிந்தது, தெரிந்தது, புரிந்தது, அது அதனுடைய தாரதமியங்களோட வேல்யூஸோடு அவன் வச்சுட்டுருக்கணும். அத்தனையும் ஒரு சேர நான் மூலமாக அவனாக அவனாக அது எழுந்துக்கிறதுக்கு அதுக்கு அருகதை இல்லாததுன்றது தான் வந்து அங்கே சொல்கிறார். தூக்குதல் இல்லவே இல்லாதவன் இங்கே எல்லாமே எழுந்துக்கிறான்பா. ஃபர்ஸ்ட் ஹி இஸ் வேக்கிங் டு ஹிஸ் ஃபிசிக்கல் பாடி, அந்த பாடியை ஓனர்ஷிப்பாக கொண்டாடுறான். இதுதான் நான், இதுக்குள்ளே என்னுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன், நான் முடிவெடுத்து கொண்டிருக்கின்றேன், நான் எதையோ அடையப் போகின்றேன், இல்லை நான் ஏதோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன், துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றேன், இன்பப்பட்டு கொண்டிருக்கேன், எல்லாம் இதை தவிர அவனுக்கு என்ன சாய்ஸ் இருக்குது? அந்த எல்லாம்ன்றது வந்து ரெண்டு நிலைகளை சொல்கிறார். ஒன்று கனவு நிலையிலையும் எல்லாம், கனவில் ஃபஸ்ட்டு அகந்தை விழிக்கும்போது அகந்தையோடையே அதோட உலகம் விழிக்குது, கரெக்டாக, அதுவும் அகந்தை தான், அதுவும் நான் பாவம் தான். கனவு காண்பதும் புத்தி கண் தான், புத்தி தான் தாக்கம் புரிகிறது. அத்தனை கற்பகோடி பிறவிகளினுடைய வாசனை திரட்சியாக பிரபஞ்ச மனத்தினுடைய ஸ்ட்ரெயிட் ஆன்லைன் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து புத்தியில் ஓயாமல் இயங்குவது தான் நாம் நான்ற தனி மனுஷன். கனவு நிலையில், கனவு நிலை தான் சொன்னேன், ப்ரைவேட் வீடியோ உங்கள் மொபைலில் நீங்கள் மொத்தம் தனியாக ஒரு வீடியோ வச்சு வச்சுட்ருக்கேன், அது இன்னொருத்தர் கூட தெரியாது. ஏதாவது நனவு நிலையில் மொபைல் எதிர்க்க இருக்கும், அங்கே வந்து அங்கேயே விரியுது. கனவு காண்பவனே கனவாகவே விரிந்து அங்கு தனியாக அவன் அனுபவித்து கொண்டிருக்கின்றான். மற்றவர்களையும் கூட சேர்த்துக்கிறான். வேற இவனுக்கு இஷ்டத்துக்கு ஒருத்தரோட கோவம்னா அங்கே போட்டு அடிச்சுட்டுருக்கான், அவங்களோட சண்டை போட்டுருக்கான். நேராக நனவு நிலையில அவனுக்கு சண்டை போட தைரியம் கிடையாது. இப்படி உணர்வு வந்து உணர்ச்சிகளில் இந்த நாம ரூபம் கொண்ட இந்த வடிவத்தோடு சேர்ந்து இந்த நான் மூலம் நானாக மாறி கூறு போட்டு உள்ளே வச்சுருக்கிறது வந்து அதை சொல்கிறார். மூணாவது ஸ்டேட்மெண்ட்டாக நான் ஒன்று எழுந்தபின் எல்லாம் எல்லாமே தான் இருந்துருக்கோம், பட் எல்லாம் நம்மளுடைய தன்மை இல்லை. நம்மளுடைய உண்மையான தன்மை என்ன? இந்த எல்லாம் எழுவதற்கு முன்னாடி ஆழ்ந்த வர்க்கத்தில் ஒரு நினைப்பு இல்லை, ஒரு தனியான ஆளுமை கொண்ட நான் பாவ உணர்ச்சி இல்லை. நான் ஒன்று எழுந்த பின் இந்த எழும் எழும் விழும் உறங்கும் மறையும் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மறைஞ்சா மாதிரி இருக்கிற ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது பரமசத்தியம். ஆனால் பிரச்சனையே இங்கே வந்து இந்த வரதும் போகிறதுமாக நடந்துக்கிட்டு இருக்கிற க்ஷண நேரமும் நனவு நிலையாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதிரியான ஒரு உண்மை இருக்கா? இதை தவிர ஒரு மனிதனுக்கு இங்கே என்ன வழிமுறை இருக்குது அப்படின்றது தான் வந்து பகவானுடைய இந்த செயலினுடைய கேள்வி, அடிப்படை கேள்வி. மனித சமுதாயத்தை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குது, தயவு செஞ்சு நீங்களே சொல்லணும். என்ன சொல்கிறார், நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண்ணுவதை தவிர வேறு உனக்கு விடிவு எங்கு இருக்கிறது? கரெக்டா, நுண்மதி. நுண்மதினா என்ன? கூர்ந்தமதி. கூர்ந்தமதினா என்ன? எங்கே உதிக்குதோ அந்த இடத்துல போய் நிற்கிறதை தவிர நீ மூன்றாவது சக்தியை, அதாவது உன்னுடைய உடல், அதுதான் இப்போ இன்றைக்கு உண்மை, அதுதான் நானும் சொல்கிறேன், இன்னொன்று அது உலவுகின்ற ஜகம். இதை தவிர மூணாவது சக்தி நீ தேடணும்னா அந்த ஜகத்தில் இல்லை, அது வெளியில் தேடக்கூடாது. நான் வரது போகிற இடத்துல தான் இருக்குது, நான் எங்கே உதிக்கிறதோ அந்த இடத்துல தான் நீ தேடி இருக்கணும். அட்லீஸ்ட் இது நாள் வரைக்கும் நீ தேடல, இந்த சீருள் மூலமாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீயாக எழுந்து கொண்டிருக்கும் அந்த நான் பாவம் எழுமிடத்தை நுண்மதியால் இந்த நான் எங்கு எழும் என்று, ஒன்றுமே இல்லாத இடம் போல இருந்த தூக்கத்திலிருந்து தான் நான் வருகின்றது, கரெக்டா. அங்கே வந்து ஒரு எண்ணம் இருந்ததா, உடல் பிரஜை இருந்ததா, ஆண் இருந்தாரா, பெண் இருந்தாங்களா, இந்த மாதிரியான பிறவி கொண்டவங்க இருந்தாங்களா, கனவுலையாவது பட்டாம்பூச்சியாக மாறலாம், என்னவா வேணா மாறலாம், ஓகேவா? அங்கே விசாரிக்கிறதுக்கும் ஆப்ஷன் கிடையாது. என்ன அது? ப்ரீடிட்டர்மின்டு, ஆல்ரெடி டிசைடட், அங்கே ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு நிலை களமே அதுதான். அதில் நீ எப்படி சின்ன பின்னமாகலாம், மதம், மொழி, பல விதமான சித்தாந்தங்கள் இப்படி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, அப்படி அந்த இதை பண்ணி பார்க்கலாமா, இந்த இதை பண்ணி பார்க்கலாமா, நூறு வழிமுறை உனக்கு எப்படி இருக்கும், நூறு வழிமுறை எப்படி இருக்கும். இந்த ஒம்பது கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வருது, அதில் பூமிக்கு ஒரு நிலவு தானே,
நிலவுக்கு போகணுன்னா பூமியை சார்ந்த, நிலவுக்கு போகணுன்னா இந்த பூமியை சார்ந்த இந்த மூணுன்னு நம்ம சொல்லப்படுற அதுக்கு தானே போக முடியும், அந்த நிலாவுக்கு தானே போக முடியும். அதை போல மூன்றாவது பொருள் மூன்றாவதாக ஏதானு இருக்குன்னா வந்து தூக்கத்தில் ஒன்றுமே இல்லை, இங்கே எல்லாமா கிடக்குது. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாமாக எழுகிறது. நானே எல்லாமா இருக்கு. நானே எல்லாமா இருக்குன்னா எல்லாம் நானே. பார்த்தேன்னா என்ன பொருளெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் உன்னுடைய நான் பாவத்தினால தான் சிருஷ்டிக்கப்படுறது. உன் நான் பாவமே அந்த பொருளாக இருக்குது, அதனுடைய வேல்யூவாக இருக்குது. நான் வந்து ஒரு பொருளை பார்த்து ஒரு ஆளை பார்த்து பயந்ததுன்னா அந்த பயமாக இருப்பது நானே. நான் அந்த ஆளையோ அந்த பொருளையோ பற்றி எடுத்துக்கொண்ட வேல்யூஸ் மதிப்பீடுகள் தான் பயம். ஸோ உண்மையில் நான் தான் பயப்படுகிறது, நான் தான் பார்க்கிறது, நான் தான் வந்து அதிலிருந்து தப்பிக்க நினைக்கிறது. ஆனால் தப்பிக்கிறதுக்கு வேறு ஊடகமே இல்லாத அளவுக்கு இங்கே வந்து அந்த உள் விஞ்ஞானமே ஒன்றுமே இல்லாமல் வேற போயிடுச்சு இந்த பூமியில். வெளியில் ஆக்சுவலாக விடையே கிடையாது அப்படின்றத அவர் சொல்லிட்டார். எங்கே தேடணும்னு சொல்கிறார். நான் எங்கு எழும் என்று, நான் வந்து அந்த பொருள்லேருந்து எழுதுக்கலையே, பெட்ரூம்லேருந்து ராம் நான் எழுந்துக்கலையே. நான் வந்து நேற்றுக்கு சென்னைக்கு போயிருந்தேன், அங்கேருந்து என்னுடைய நான் எழுதேன். சென்னையெல்லாம் உள்ளே இருக்குது, பூமியும் உள்ளே இருக்குது. நீ பெரிய விஞ்ஞானியாக இருந்தானா, அண்டவியல் விஞ்ஞானியாக இருந்தால் அண்டமே உனக்கு உள்ளே இருக்கும். அவர் கடைசியாக ஏதோ ஒரு ஸ்பேஸில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை ஆராய்ஞ்சிட்டு அவர் தூங்க போயிருப்பார், அந்த நினைவு தான் அவர் எழுந்துப்பார். ஸோ அங்கேருந்து எழுந்துக்கல, அந்த நட்சத்திரத்துலேருந்து அவர் எழுந்துக்கல. இதை போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எழுந்துக்கிறோம், ஒன்றுமே அற்ற இடம் போல் இருக்கின்ற அந்த இடம் வந்து ஆழ்ந்த உறக்கம். இது நான்னு சொல்ல முடியாமல், நினைக்கவே முடியாமல், உணர முடியாமல், உடம்பாக உணர முடியாமல், பிரஜையாக உயிராக உணர முடியாமல், இது என்ட்ரியே ரெஸ்ட்ரிக்டடுங்க. நானோட என்ட்ரி அங்கே ரெஸ்ட்ரிக்டடுங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே அழகாக சொல்லணும், நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தம், உறக்கத்தில் இட் இஸ் நாட் பர்மிட்டட். அங்கேருந்து தான் எழுந்துக்கணும். மூணாவது ஸ்டேட்மெண்ட், நான் எங்கு எழும், திருப்பி என்ன, இங்கே சொல்ல, அங்கே சொல்ல முடியல, இருக்க முடியல, வாழ முடியல நானால். ஆனால் எழுந்துக்கிறது அங்கேயும் தான், நான் எங்கு எழும் என்று, நான் எங்கு, நான் என்று எங்கு உந்தும் என, நான் எங்கு எழும் என பாடு, நான் உதிக்கும் ஸ்தானத்தை நாடு. நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தும், நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை, நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். முதல்ல அங்கே என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட், அங்கேருந்து தானே வரணும். அங்கே வந்து அதுக்கு வந்து சத்து சாரமே இல்லை, எந்த குணத்தெரிவும் இல்லை, மனமாகவும் இல்லை. பிரபஞ்சம் உற்பத்தி ஆவதற்கான குணத்தெரிவுகள், மூன்று குணங்கள் கடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபோர்ஸஸ் இங்கே எப்படி விஞ்ஞானம் ஃபோர்ஸஸ் சொல்லுதோ அந்த மாதிரி அணுக்குள்ளே இருக்கிற விசைகள் போல் ஆன்மாக்குள்ளே அதுக்கு அந்நியம் இல்லாத மூன்று குணங்கள், அந்த குணங்களும் ஆன்மாவை சேர்ந்தது தான். அதனுடைய சந்நிதியில் வேலை பண்ணிக்கிட்டே இருக்குது. சூரியனோட சந்நிதியில் வெளிச்சம் போய்கிட்டே இருக்குது, வெளிச்சத்துக்கு ஏற்ற டிஸ்டன்ஸில் உஷ்ணமும் வியாபிக்குது. அதே போல் சத்வ ராஜச தாமச குணக்கடைதல்களை தன் போர்வியாக வைத்து கொண்டு தன் சந்நிதி மாத்திரத்தில் தான் நேரடியாக காரணமாக இல்லாமல், அதனால்தான் நம்மளுடைய எந்த ராஜச குணத்துக்கும் எந்த தாமச குணத்துக்கும் அது காரணம் அல்ல, எந்த உணர்ச்சிகளுக்கும் அது காரணம் அல்ல, ஆனால் அதுக்கு அந்நியமாக இது இல்லை.